ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எம்டர்க்கில் வந்து பொதுவாக சர்வே பண்ணும்போது செக்யூரிட்டி கொஸ்டின்லாம் நிறையா கேட்டிருப்பாங்க. ப்ளீஸ் அட்டென்ஷன் செக், ப்ளீஸ் கிளிக் திஸ் ஆப்ஷன், அப்புறம் ப்ளீஸ் அவாய்ட் திஸ் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் நம்ம சில டைமில் வந்து பார்க்காமலே வந்து ரேண்டமாக கிளிக் பண்ணி கொடுத்துருவோம். அந்த மாதிரி ரேண்டமாக கிளிக் பண்ணாமல் நம்ம இருக்கணும் அப்படின்னா, அதுக்கு வந்து நமக்கு கண்ணுக்கு தெரிகிற மாதிரி ஹைலைட் ஆகி தெரியணும். ஸோ அதுக்கு வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்குது. ஆனால் வந்து இப்போ இந்த எக்ஸ்டென்ஷன் பார்த்திங்கன்னா க்ரோம் எக்ஸ்டென்ஷன் க்ரோம் வெப் ஸ்டோரில் வந்து அவைலபிள் கிடையாது. ஸோ அதுக்காக வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்குன்னு தனியாக வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் சைட் இருக்குது. அதை நான் எப்படி எடுக்கிறதுங்கிறத சொல்கிறேன். அந்த எக்ஸ்டென்ஷன் பேர் வந்து மல்டி ஹைலைட்டு. ஸோ அந்த எக்ஸ்டென்ஷன் எப்படி எடுக்கிறதுங்கிறத ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன். நம்ம மல்டி ஹைலைட் அப்படின்னு போட்டு பக்கத்தில் சிஆர்எக்ஸ் அப்படிங்கிறது, சிஆர்எக்ஸ்ங்கிறது க்ரோம் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு வந்து அதுக்கு மீனிங், ஓகேங்களா? இப்போ கொடுத்துட்டு என்டர் அடிக்கிறேன். என்டர் அடிச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதுதான் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதுதான் அந்த எக்ஸ்டென்ஷன். இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, கீழே வந்து டவுன்லோட் சிஆர்எக்ஸ் ஃபைல் ஃப்ரம் சிஆர்எக்ஸ் ஃபோர் க்ரோம் அப்படின்னு இருக்குங்களா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டவுன்லோட் ஆப்ஷன் கேட்கும். டவுன்லோட் எங்கே லொக்கேஷன் வேணுமோ சில லொக்கேஷன் செலக்ட் பண்ணிட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிரும். இந்த டவுன்லோட் ஆனதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, ஷோ ஆல் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோடில் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இது ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் அப்படின்ட்டு இருக்குல்லைங்களா. ஏற்கனவே வந்து நீங்கள் விண்ட்ரேர் போட்டிருந்தீங்க அப்படின்னா விண்ட்ரேர் வந்து லைவில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இந்த மாதிரி இருக்கும். ஸோ வந்து ஓப்பன் வித்துன்னு கொடுத்துட்டு இந்த ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துட்டு அந்த ப்ரோக்ராம் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துங்க. ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா டூ அப்படிங்க கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து எந்த லொக்கேஷனில் எக்ஸ்ட்ரா ஆகணும்னு அதை போட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து லைப்ரரிஸ் வந்து மை டாக்குமெண்ட்ஸில் போயிட்டு ஒரு நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். மல்டி ஐ அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல எனக்கு எக்ஸ்ட்ரேட் ஆகுன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்து எக்ஸ்ட்ரேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து இது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ எந்த எக்ஸ்டென்ஷன் போங்க, எக்ஸ்டென்ஷன் போயிட்டு மேனேஜ் எக்ஸ்டென்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து லோட் அன்பேக்னு இருக்குங்களா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு எந்த லொக்கேஷனில் வந்து சேவ் பண்ணியிருக்கோங்க அதை பார்த்துட்டு செலக்ட் அந்த ஃபோல்டர் மட்டும் செலக்ட் பண்ணும். சாரி, அந்த ஃபோல்டர் மட்டும் செலக்ட் பண்ணிங்க, செலக்ட் கொடுத்துட்டிங்கன்னா அந்த பக்கம் வந்துடும். வந்ததுக்கப்புறம் வந்து இந்த எக்ஸ்டென்ஷன் இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிட்டால் இந்த இடத்துல தெரியும். இப்போ இப்போ அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஹைலைட் வேர்ட்ஸ் பிலோ செப்பரேட்டட் பை ஸ்பேஸ், ஸ்பேஸ் விட்டு ஒவ்வொரு வேர்ட்ஸும் டைப் பண்ணுங்கன்னு போட்டுருக்காங்க. ஸோ இங்கே வந்து எனேபிள் இருக்கான்னு பார்த்துக்கங்க. பார்த்துட்டு டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்னென்ன ஹைலைட் பண்ணணும் அப்படிங்கிற வேர்ட்ஸை வந்து டைப் பண்ணிக்கோம். இப்போ உதாரணத்துக்கு வந்து ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படிங்கிற வேர்டு வேணும். அப்புறம் அட்டென்ஷன் அட்டென்ஷன், அப்புறம் செக், அப்புறம் திஸ் ஆப்ஷன், ஓகேங்களா? ஓகே, இவ்வளோதான். இதுதான் வந்து மெயினாக வந்து இந்த சர்வேலாம் கொடுத்துருக்கிற ஒரு முக்கியமான வேர்ட்ஸு. ஸோ இதை வந்து இதே வெளியே வந்துக்கலாம். இப்போ வந்து நான் உதாரணத்துக்கு நான் போட்டு காமிக்கிறேன். ஏ நோட் பேடு, ஒரு நோட் பேடில் டைப் பண்ணிவிட்டு இந்த ரெஃப்ரெஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து இந்த எது எது ஹைலைட் ஆகுங்கிறது நான் போட்டிருக்கணும். அதெல்லாம் கண்டிப்பாக ஆயிரும், ஓகேங்களா? இதை பார்த்திங்கன்னா இதுக்கு மட்டும் எம்டர்க்கு மட்டும் கிடையாது, சர்வேக்கு மட்டும் கிடையாது, எல்லா வெப்சைட்லேயுமே அந்த அந்த இந்த என்னென்ன எல்லாம் டைப் பண்ணி வச்சுருக்கோமோ அதெல்லாம் ஹைலைட் ஆகும், ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ப்ளீஸ் இப்போ வந்து அட்டேஷன் செக்குன்னு இருக்குது. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா சேவ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் ஆகும். ரெஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஹைலைட்டாக தெரியும். பார்த்திங்கன்னா இந்த ப்ளீஸ்ங்கிறது நமக்கு வந்து ஹைலைட் ஆகிருக்கு.
லோட் ஆகலை. ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. நான் வந்து இங்கே ப்ளீஸுங்கிறத கொடுத்துருக்கேன், மென்ஷன் பண்ணியிருக்கேன், அதனால் ப்ளீஸுங்கிறது ஹைலைட் ஆகிருக்கு. ஸோ அதே மாதிரி தான் மற்ற ஃபாண்ட்டும் வந்து உங்களுக்கு ஹைலைட் ஆகி தெரியும். ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து சர்வே வந்து கரெக்டாக நீங்கள் பண்ணிக்கலாம், எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல். ஓகேங்களா? ஸோ இந்த டூல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெக் கேர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.